இன்னைக்கு 104 வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரம் என்ன நடந்தது? 104 வருஷத்துக்கு முன்னாடி போடுவோம், இதே தேதி இதே மாசம் இதே நாள் என்ன இந்த நேரம் இவர் விவேகானந்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, தரையில ஒரு விரிச்ச படுக்கையில படுத்திருக்கிறார். ஒரு சீடர் அவர் தலைக்கு விசிறியால விசிறிக்கிட்டு இருக்கிறார். அதாவது அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, காலையில விடிய காலம் எழுந்திருச்சு அந்த பூஜை அறைக்குள்ள போனாராம். தன்னுடைய பூஜை அறைக்குள்ள போய் கதவு ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டார். 3 மணி நேரம் தியானத்துல இருந்திருக்கிறார். தியானத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில ஒரு வாக்கிங், ஒரு கொஞ்ச தூரம் அப்படியே தோட்டத்துல உலாவி விட்டு வந்திருக்கிறார். வழக்கமா வந்து அவர் எப்போதும் தனியா தான் உட்காந்து சாப்பிடுறதான் அந்த பூஜை அறையில எப்போதும். அன்னைக்குன்னு பார்த்து இந்த ராமகிருஷ்ணருடைய சீடர்கள் தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த சீடர்களோட சேர்ந்து சாப்பிட்டுருக்கிறார் அன்னைக்கு காலையில. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு அன்னைக்கு. அதுக்கு பிறகு மத்தியானம் 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இந்த வடமொழி பிரம்மச்சாரிகளுக்கு வந்து வடமொழியில இலக்கண பாடம் நடத்தியிருக்கிறார். மத்தியானம் 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அதெல்லாம் ஒழுங்கா நடந்திருக்குது. அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜைக்கு மணி அடிச்சிருக்கிறாங்க. மணி அடிச்ச உடனே கிடுகிடுன்னு உள்ள போயிருக்கிறார். போய் அங்க தியானம் 1 மணி நேரம் தியானம் பண்ணிருக்கிறார். தியானம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஏதோ அந்த தரையில விரிச்ச விரிப்புல படுத்திருக்கிறார். படுத்துட்டு ஒரு சீடரை கூப்பிட்டு ஒரு விசிறி மட்டன் தான் கொண்டுகிட்டு வா அப்படின்னு கொண்டுட்டு வந்தார். தலை பக்கம் விசிறுன்னு இருக்காரு. படுத்ததும் தலை பக்கம் விசிறிக்கிட்டு இருக்கிறார். அந்த சீடர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் என்னன்னு. இவர் அவர் பாட்டுக்கு சுகமா படுத்திருக்கிறார். ஒரு கட்டத்துல லேசா அந்த கை மட்டும் லேசா அப்படி நடுங்கினது மாதிரி தெரிஞ்சுதான். அடுத்தது ஒரு 2 தடவை மூச்சை நல்லா இழுத்து விட்டது மாதிரி தெரிஞ்சிருக்குது. அவ்வளவுதான், அந்த ஆன்மா பிரிஞ்சுட்டுது. இதுதான் அங்க நடந்ததுன்னு சொல்லி ஒரு சம்பவம் அந்த மடத்துல கேள்விப்பட்டேன். ஆனா இது அப்ப வந்து அவருக்கு வயசு 35 வயசு 5 மாசம் 24 நாளாம். சரியா சொல்ல போனா 39 வயசு 5 மாசம் 24 நாள் அன்னைக்கு. அந்த இறந்த நேரம் வந்து 9 மணின்னு நான் அங்க கேள்விப்பட்டேன். அப்புறம் சார் சொன்னார் அது 8 மணி அப்படின்னு சொல்லி இப்ப இங்க சொன்னார். அது இப்படி இந்த வரலாற்று குறிப்புகள்ல சில நேர குறிப்பு எது சரி எது தவறுங்கிறது நமக்கு தெரியல. இது கேள்விப்பட்டது அந்த கடைசி நாள் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்டு வந்தது. அப்படி சொல்லுவாங்க அவர் சொன்னது மாதிரி. அவங்க சொன்னது மாதிரி அந்த ஆன்மீகம்ங்கிறது வெறுமனை ஏதோ அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிற விஷயம் இல்லை, அதை வீதிக்கு கொண்டு வந்து மக்கள் தொண்டு தான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறத கொண்டு வந்தவர் அவர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆன்மீகம் இல்லைன்னா ஆன்மீகம்ங்கிறது ஏதோ கோயிலுக்குள்ளே இருக்கிற சமாச்சாரம் அவர் சொல்கிறார். அதாவது கோயிலில் இருக்கிற சிலையில் வந்து கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். கோயிலுடைய சிலையிலே கடவுளை பார்க்கிறவன் பக்தியின் அடிவாரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். மக்கள் தொண்டுல வந்து கடவுளை பார்க்கிறவன் அந்த பக்தியின் சிகரத்திலே நின்று கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது. நீ வெறுமனை சிலையை பார்த்துக்கிட்டு இருக்காதேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? அது முதல் தடவையா விவேகானந்தர் தான் சொல்றார். அதாவது ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை. அதுதான் அவருடைய கருத்து. ஆண்டவனை உச்சரிக்கிற உதடுகளை விட அடுத்தவருக்கு உதவி செய்கிற கரங்கள் மேலானவை. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆன்மீகம்ங்கிறது என்னங்கிறத நம்ம ஏதோ சாமி கும்பிடுறது தான் ஆன்மீகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை, நீ சேவை செய்கிறது தான் ஆன்மீகம்னு சொல்லி சரியான திசையை காட்டினவர் அவர். இது அந்த கட்டத்தில் தான் அது நடந்திருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சது செப்டம்பர் 11. அது என்னன்னா, அமெரிக்கா வந்து அந்த செப்டம்பர் 11 மறக்கவே முடியாது. விவேகானந்தர் பேசினதும் செப்டம்பர் 11, அந்த வர்த்தக கோபுரம் விமானம் இடித்ததும் செப்டம்பர் 11. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழித்து இது நடந்த ஒரு அதிர்ச்சி. இது ஒரு துன்ப அதிர்ச்சி, அது ஒரு இன்ப அதிர்ச்சி. அன்னைக்கு விவேகானந்தர் பேசினது, விவேகானந்தர் போனப்போ அங்கே போகிறப்போ கூட அவர் முடிவு பண்ணலை திடீர்னு. அதாவது வெளிநாட்டில் சர்வமத மகாசபை கூட்டம் நடக்குது சிக்காகோவில், அதுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம். போகலாம்னு நினைக்கிறாரு. அவருக்கு என்ன சந்தேகம்னா, இந்த நான் போறேன்னு என் மனசு நினைக்கிது, இது வந்து என்னுடைய எண்ணமா அந்தராத்மாவினுடைய எண்ணமா, இது கடவுளுடைய சித்தமா இல்லை என்னுடைய ஆசையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியலையா. இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஆசை வந்ததுன்னா இது நம்ம ஆசையா கடவுளுடைய சித்தமா இது
அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்க மாட்டோம். ஏதோ அவருக்கு வந்து இந்த வெளிநாடு போகணுங்கிற எண்ணமே இது நானா நினைக்கிறேனா இல்ல ஆண்டவன் வந்து நினைக்க வைக்கிறானா அப்படிங்கிற அந்த குழப்பத்துலதான் கொஞ்ச நாள் இருந்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த குழப்பத்திலே ஒரு நாள் கனவு கண்டாரா, கனவுல குருதேவர் ராமகிருஷ்ணர் கடல்ல போய் இறங்குறது மாதிரி தெரிஞ்சிருக்கு. கரையிலேருந்து கடல்ல போய் இறங்கி அங்க போய் நின்றுகிட்டு வான்னு கூப்பிட்டாரா அவரை. இவர் உடனே இறங்கி போனதும் அவர் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறது மாதிரி ஒரு கனவு. கடல் கடந்து போறதுக்கு ஏதோ குருதேவருடைய ஆசி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழும் போதே செத்து போறது? இப்போ வரவேற்புறையிலேயே செத்து போறத பத்தி தான் நமச்சிவாயம் பேசினார். ஆரம்பத்திலே இப்படி பேசுறாரேன்னு எனக்கு பயமா இருந்தது. செத்து போறது நாமெல்லாம் எப்போ செத்து போறது என்ன ஏதுங்கிறது மாதிரி அத இப்போ இப்படி இந்த ஞாபகத்தை படுத்துறாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது அதுதான் அந்த சமாதி நிலைங்கிறது, அதுதான் வாழும் போதே செத்து போகிற நிலை. அது எப்படி வாழும் போதே செத்து போறதுன்னா என்ன அப்படின்னா அதுக்கு சொல்றேன். ஒருத்தன் ஒரு கிளி வளர்த்தான். ஆப்பிரிக்காவுக்கு போய் ஒரு கிளி பிடிச்சிட்டு வந்தான். ஒருத்தன் ஆப்பிரிக்காவுக்கு போனப்ப ஒரு கிளியை பிடிச்சிட்டு வந்து கூண்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். வேளா வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கிளி கூண்டுக்குள்ள வளருது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வளர்க்குறவன் மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு போக போறான். அப்போ இவன் கேட்டான் அந்த கிளிகிட்ட, கிளியே நான் நீ பிறந்த ஊருக்கு நான் போறேன், உன் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது சேதி இருந்தா சொல்லு, நான் சொல்லிவிட்டு வரேன் அப்படின்றான். அந்த உள்ள இருக்கிற கிளியை, நீ தான் வேலை வேலைக்கு சாப்பாடு போடுற, ஏதோ கூண்டுக்குள்ள எங்காலம் ஓடிக்கிட்டு இருக்கு, அது சொல்லிட்டு வா அப்படின்ருக்கு. இவன் நேராக போனான் ஆப்பிரிக்காவுக்கு, போனான் வேற காரியமாக போனான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டில் போய் ஒரு ஒரு கிளி மரமாக பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான். பார்த்தா எல்லாம் ஒன்றும் கவனிக்கல, ஒரே ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துருந்தது ஜோடி இல்லாமல். அதுகிட்ட போய் சொன்னான், உன் ஜோடி கிளியை அங்கே கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன்ட்டுருக்கான். உடனே அந்த கிளி என்ன பண்ணிச்சு, பொல பொலன்னு அப்படியே கண்ணீர் விட்டுதான். கண்ணீர் விட்டு சுருண்டு கீழே விழுந்து செத்து போச்சு. ஐயோ அனாவசியமாக இதை சொல்லி இந்த உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே வந்திருக்கிறான். இந்தியாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த கூண்டு கிளிகிட்ட போய் சொன்னானா, கிளியே இது மாதிரி உன் சொந்தக்கார கிளிகிட்ட உன் ஜோடி கிளிகிட்ட சொன்னேன் இது மாதிரி இந்த கூண்டுக்குள்ளே இருக்குன்னு. உடனே பொல பொலன்னு கண்ணீர் விட்டது, அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போச்சு அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறான். சொன்ன உடனே இது என்ன பண்ணுச்சு, இதுவும் கூண்டுக்குள்ளேயே பொல பொலன்னு கண்ணீர் விட்டு சுருண்டு விழுந்து செத்து போச்சு. கூண்டுக்குள்ளேயே அனாவசியமாக ரெண்டு உயிர் போயிட்டுதேன்னு சொல்லி அப்புறம் கூண்டை திறந்து இனிமே இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, எடுத்து தூக்கி எறிஞ்சான். தூக்கி எறிஞ்சா படப்படன்னு ரெக்கை அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டது மரத்தில், அது சாவலை. அங்கே போய் உக்காந்துக்கிட்டு சொல்லிச்சான், இந்த கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத ஓம் மூலமா என் ஜோடி கிளி சேதி சொல்லி அனுப்பிச்சுது, அதுவும் அங்கே சாவலை, அதுவும் அங்கே சாவலை, கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி. என்ன வழின்னா வாழும்போதே செத்து போக கற்றுக்கொள், நீ கூண்டுக்குள்ளிருந்து தப்பித்து கொள்ளலாம். அந்த கிளி வாழும்போதே செத்து போனது இந்த கூண்டுக்குள்ள, இப்போ செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தலைகளிலிருந்து விடுபடுறது, நம்முடைய தலைகளிலிருந்து விடுபடுறதுக்கு அந்த வாழும் போதே செத்து போகிற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அவங்க சமாதி நிலைன்னுலாம் பெருசாக சொல்றது. அப்படி அந்த நுணுக்கத்தை தான் நமக்கு ஆன்மீகம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மனிதனுடைய வாழ்க்கையே கழிப்பில் தொடங்கி மகிழ்வில் தொடர்ந்து ஆனந்தத்தில் முடிய வேண்டும் அப்படிமா. கழிப்பு மகிழ்வு ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த இது. கழிப்புன்னு ஒன்று நம்ம அப்படின்னா கழிப்புன்னா என்னென்னா, இப்போ ஒரு 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 காப்பியை கொடுக்குறாங்க, ஒரு காப்பி கொண்டாந்து வச்சாங்க, நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்ட அதே காப்பியை இன்னொருத்தரும் சாப்பிட முடியாது. இப்போ இங்கே ஒரு ஸ்வீட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு ஜாங்கிரி வைக்கிறாங்க ஒரு தட்டில், நான் எடுத்து சாப்பிட்டுறேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு இனிப்பாக இருக்குது. நான் சாப்பிட்ட அதே ஜாங்கிரியை இவர் டாக்டரும் சாப்பிட முடியாது, அவருக்கு வேற ஒரு ஜாங்கிரி வேணால் கொடுக்கலாம், இதையே சாப்பிட முடியாது. இப்போ நான் போட்டிருக்கிற இந்த சட்டையை இதே நேரத்தில் இன்னொருத்தரும் போட்டுக்க முடியாது. இதுதான் கழிப்புக்கு இலக்கணம். கழிப்புங்கிறது என்னன்னா எனக்கு மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கும், அது அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. மகிழ்வுங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு பாட்டு அருமையாக பாடிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி கச்சேரி, அது என் காதில் விழுந்ததுனால உங்கள் காதில் விழாமல் போயிட்டுதா, ஒருத்தர் காதில் விழறதுனால இன்னொருக்கு உபயோகப்படாம ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது, இதுதான் மகிழ்வுங்கிறது. இது ரெண்டுக்குமே ஒரு எல்லை உண்டான், கழிப்புங்கிறதுக்கும் மகிழ்வுங்கிறதுக்கும் எல்லை உண்டு. எப்படின்னா ஒரு ஜாங்கிரி வச்சா எனக்கு இனிப்பா இருக்கு, இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இன்னொன்று வைக்கிறீங்க சாப்பிட்றேன், இப்படி 115 ஜாங்கிரி வைக்கிறீங்க, 116வது ஜாங்கிரி வைக்கும்பொழுது வைக்கிறவனா அடிக்கலாமான்னு தோணும், அதாவது ஒரு வெறுப்பு வந்துடுது பாருங்க.
அதுதான் கழிப்பினுடைய இலக்கணம். கழிப்புங்கிறது ஒரு எல்லை தான், அதுக்கு மேல அது கோபமா மாறும், எரிச்சலா மாறும். மகிழ்வுங்கிறது அப்படிதான். இப்ப இந்த பாட்டு பாடினாரு, திருப்பி திருப்பி அதே பாட்டை பாடிக்கிட்டே இருக்காருன்னு வைங்க, முதல் தடவை நல்லா இருக்கு கை தட்டுவோம், திருப்பி திருப்பி பாடி 20-30 தடவை அதே பாடினாருன்னா மெதுவா தூக்கி கொண்டு போய் வெளியில விட்டுலாமான்னு தோணும். அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு, மகிழ்வுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா ஆன்மா சம்பந்தப்பட்டது, அதுக்கு எல்லையே கிடையாது. அது எப்படி ஆனந்தத்தை அடையிறது என்னன்னா, விவேகானந்தர் சொன்னதுதான், அடுத்தவங்களுக்கு உதவுங்கள். இப்போ ஒருத்த வந்து என்னால நிம்மதியா இருக்க முடியல சார், எனக்கு என்ன காரணம்னு புரியல, நீங்க தான் வழி சொல்லணும்னு ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு இது மாதிரி சாமி மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டிருக்கான். அந்த ஆசிரமத்தில் பெரியவர் என்ன சொன்னாரு, நான் உனக்கு உன் நிம்மதிக்கு வழி வேணுமா உனக்கு, நான் சொல்றேன் வா இங்க படு, ராத்திரிக்கு இங்க தங்கிடு, காலையில உனக்கு சொல்றேன் அப்படின்னு ராத்திரி சாப்பாடுலாம் போட்டு ஒரு பாயை போட்டு தலைவாணி கொடுத்து படுத்துக்கடா அப்படின்னு படுக்க வச்சுட்டார். நிம்மதியா படுத்துவோனா, ஏன்னா நல்ல சாப்பாடு போட்டு நல்ல காத்து படுத்து வாங்கிட்டான். காலையில இவர் வந்து வந்தார், சாமியார் வந்தார், இவன் படுத்து தூங்கின தட்டி எழுப்புனாரே எழுந்துடுறானது, எழுந்திரிச்சான். என்ன ராத்திரி பூரா நிம்மதியா படுத்து தூங்கினியா, நிம்மதியா தூங்கின சாமி அப்படின்னு இருக்கான். அந்த தலைவனியை தூக்கு அப்படின்னா, தலைவனி எடுத்தா ஒரு நல்ல பாம்பு அப்படியே படம் எடுக்குது, உள்ளே இருந்து ராத்திரி பூரா உள்ற ஒரு நல்ல பாம்பு அப்படி படத்தை கொத்த வருது, அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். அப்போ இவர் இந்த சாமியார் சிரிச்சுட்டு சொன்னாராம், ராத்திரி பூரா அந்த நல்ல பாம்பு உன் தலைவனுக்கு அடியில் தான் இருந்தது, நான் தான் கொண்டாந்து வச்சேன், ராத்திரிக்கு பூரா உன் தலைக்கு அடியிலேயே ஒரு நல்ல பாம்பை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டிருக்காரு. நிம்மதியா தூங்கினேங்கிற, ஆனா உன் தலைக்கு ஒரு அடி பக்கத்துலயே நல்ல பாம்பு இருக்கு, எப்படி நிம்மதி உனக்கு கிடைச்சது அப்படின்னு, அது இருந்தது எனக்கு தெரியாது, என் மனசு வந்து அதுல இருந்து விலகி இருந்தது அதனால நிம்மதியா இருந்தேன் அப்படின்றான். அப்பதான் அவர் சொன்னார், அவனுடைய மனது எது எதுல இருந்து விலகி இருக்கிறதோ அது அதுல இருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும், அதனால் அந்த மனதை விலகி இருக்கிற கலையை கற்றுக்கொள். அந்த அது இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னால தூங்கிருக்க முடியாது, பாம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு வார்த்தை நீ தூங்கியிருக்க மாட்டேன், அந்த நுணுக்கத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த அந்த நமக்கு முன்னோர்கள்லாம் அதை சொல்றாங்க. விதி மதியெல்லாம் இவர் வந்து எந்த விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது தான் விவேகானந்தருடைய கருத்து. நான் வந்து துணிச்சலாயிரு விதியாவது உண்டாவது மதியால் எல்லாம் வெல்லலாம். வாழ்க்கையில் நமக்கு விதி மதிங்கிறது ரெண்டு கலந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அதில் என்ன முக்கியம்னா, நமக்கு புரிஞ்சுக்கிறாப்புல அதை சொல்லணும்னா, எதை சந்திக்கிறோமோ அது விதி, எப்படி சந்திக்கிறோமோ அது மதி. இதுதான் அந்த சந்தர்ப்பம்ங்கிறது, நாம சந்திக்கிறோம், எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வருது, எதை சந்திக்கிறோமோ அதுக்கு பேர் விதி, அதை எப்படி நாம் எதிர்கொள்ளுகிறோம் சந்திக்கிறோங்கிறது மதி. அந்த மதி சாமர்த்தியமாக இருந்ததுன்னா விதியை வெல்ல முடியுங்கிறது தான் விவேகானந்தருடைய கருத்து. அந்த அளவுக்கு அவங்க இது பண்றாங்க. அந்த அதுல தான் அந்த சமாதி நிலைங்கிறது ஒரு பெரிய ஆன்மீகத்தில் அவங்க பெருசா சொல்றாங்க. அது 14 வயசுலயே விவேகானந்தருக்கு வந்துட்டதுன்னு சொல்லி குறிப்புகள் சொல்லுது. அது அவங்க அவங்க அப்பா ஏதோ ராய்ப்பூர்ல இருந்தாராம், விவேகானந்தருடைய அப்பா, அதாவது அப்பா நரேந்திரன் பேரு, இவங்க அம்மாவோட ஒரு மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தாராம். அவங்க அப்பாவை பாக்கிறதுக்கு ரொம்ப தூரம் மாட்டு வண்டியில போகணும். அப்படி போகும்பொழுது ஒரு காட்டுப்பாதை போயிட்டு இருக்கும்பொழுது, பெரிய காட்டுப்பாதை, ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மலை சிகரம், உயரம் ஆகாயத்தை தொடர்றது மாதிரி ரெண்டு சிகரங்கள், அது ரெண்டு மலை நெருங்கி இருக்கு. அதுல வந்து அந்த தேன் கூடு கட்டியிருக்கு, ரெண்டு மலையை இணைச்சி பெரிய தேன் கூடு கட்டியிருக்குது. இந்த இயற்கையினுடைய வினோதத்தை பார்த்து இவர் என்னமோ அதிசயத்தை ஒரு பரவச நிலைக்கு போயிட்டாராம் விவேகானந்தர் 14 வயசுல. அதுதான் அவர் முதல்ல அவருடைய நிலை, அதை வந்து சமாதி நிலைன்னே சொல்லி பின்னாடி எல்லாரும் அதை குறிப்புல அதை சொல்றாங்க. சமாதி நிலைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பெரியவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப காலம் கழிச்சு ஏற்படுறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்டையே அவருடைய படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சாராம், ராமகிருஷ்ணர் படத்தையே ஒருத்தர் ஓவியர் வரைஞ்சி அவர்கிட்டயே கொண்டு போய் காட்டியிருக்கார். ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி அவர்கிட்டயே கொண்டு போய் படத்தை காட்டியிருக்காரு ஓவியர். இவர் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அது தொட்டு கும்பிட்டாராம், நல்லா இருக்குன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டுருக்காரு. இவருக்கு ஆச்சரியம், எல்லாருக்கும் என்ன இது உங்க படத்தையே தொட்டு கும்பிடுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இது என்னுடைய படமா இருந்தா நான் தொட்டு கும்பிட்டுருக்க மாட்டேன், நீ வந்து என்னுடைய சமாதி நிலையை படமா வரைஞ்சிருக்கிற, என்னுடைய சமாதி நிலையை நீ படமாக வரைந்திருக்கிறாய், அது வந்து உயர்ந்த நிலை, அது நாம் வணங்க வேண்டியது, அதனால தான் தொட்டு கும்பிட்டேன் அப்படின்பாங்க. அந்த சமாதிங்கிறது ஒரு பெரிய நிலை, அது வந்து அஷ்டாங்க யோகத்துல சொல்லுவாங்க. சரி, அந்த அந்த இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு சொல்லுவாங்க 8 நிலை. அது எப்படின்னா, ஒரு ஒரு ஆமை வந்து ஏதாவது ஒரு ஆபத்துன்னா 4 கால் தலையை உள்ற இழுத்துக்குதுல, அது மாதிரி 5 புலன்களையும் நாம உள்ற இழுத்துக்கிறது, உள்ற ஒடுக்க தெரியணும்.
ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் பாடுறார். தூங்காமல் தூங்குவதுங்கிறது தான் சமாதி நிலை. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அது ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து அப்படின்னா அஞ்சு புலன்கள் இருக்குல்ல அதுல சுட்டு அறுக்கணுமா, அதாவது இப்ப இந்த கேன்சருக்கெல்லாம் தீச்சு விட்டுறாங்கல்ல வெறுமனை அடக்கிறது இல்ல, சுட்டு அறுத்து அந்த ஐந்து புலன்களையும் ஆமை மாதிரி உள்ள அடக்கிட்டு தலையை இழுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேரு அந்த அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம்னு பேரு. அந்த உள்ள அடக்கின ஐந்து புலன்களையும் ஒரே எண்ணத்தை நோக்கி ஒரே புள்ளியை நோக்கி செலுத்துவதற்குல்ல அதுக்கு தாரணைன்னு பேரு. அந்த ஒரு புள்ளியிலேயே நிலைச்சிருக்க வைக்கிறது இருக்குல்ல அதுக்கு தியானம்னு பேரு. அதையும் கடந்து போறது சமாதி. இதுதான் அவங்க சொல்றது சமாதி நிலைங்கிறது. அது வாழும் போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவம். வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமா இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனா பசியையும் நாம வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம், வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்துல பசிப்பிணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போக்கணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போக்கணும்னா வைத்தியம்தான் பண்ணணும். இது சம்பந்தமா எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்புல பசியை தூண்டக்கூடிய பகுதி எது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நாம சாப்பிடுற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா, நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமா இருக்குதான். மூளையின் பின்பகுதியில நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆரக்ஷன்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹார்வர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும், அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேற சில உயிரினங்கள்லையும் உண்டு, இப்போ எலிகளில் கூட இது இருக்குது. அதனால எலிகளை வச்சு இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்புல ஆரக்ஷனை செலுத்தி பார்த்தாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலியெல்லாம் பசியால துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீத்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது. இயல்பா சாதாரணமா அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு தீத்துட்டுதான். சில எலிகளின் மூளையில இந்த ஆரக்ஷன் அளவை கட்டுப்படுத்தி பார்த்திருக்கிறாங்க, உடனே என்னாச்சு தெரியுமா, அதெல்லாம் சாப்பாட்டை கண்டா முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டுதான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா. இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்ஷின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்ஷின் அப்படின்னா என்ன, அது ஒரு கிரேக்க சொல், அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம், டாக்டர் எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன் அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூளங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார், என்னன்னு கவனிச்சு பாருங்க அப்படின்னாங்களாம். எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். ஒரு வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளா ஏன் சும்மா இருந்தீங்க, ஆரம்பத்திலே இங்க அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாராம் டாக்டர். அது ஒண்ணும் இல்ல டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்தது, ரொம்ப பழைய கோயில், உள்ள போறதுக்கே பயமா இருக்கும், எந்த நேரத்துல இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்கே போறதில்லை. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமாக இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க, அங்கங்கே வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊரில் கோயில்னு ஒன்று இருக்கு, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும்,
அதனால அங்க வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்துல யாருமே வர்றதில்ல, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ள நடக்கல, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம், அதனால வெளியில தான் உட்காந்து கூட்டத்தை நடத்தினாங்க. ஏன்னா உள்ள போறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது. அது அது வழியா போறவங்க கூட வேகமா அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல நாலு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன நாலு தீர்மானம்னா, முதல் தீர்மானம் இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலா இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது ரெண்டாவது தீர்மானம். மூணாவது தீர்மானம் என்ன தெரியுமா, பழைய கோவிலின் கதவுகள், அதிலிருந்து பிரிச்சு எடுக்கிற செங்கல், இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது. பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்துல புது கோவிலையும் கட்ட வேண்டியது. பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நாம கோவிலை கட்டிக்க வேண்டியது. இதுதான் மூணாவது தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோட ஏத்துக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்ப அந்த கமிட்டி நாலாவதா ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதா நிறைவேற்றி விட்டது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்க, இது பழசை இடிக்காத வரையில அதே இடத்துல புதுசா எப்படி கட்ட முடியும்? பல விஷயங்கள்ல நாம நடந்துகிற முறையும் இப்படிதான் இருக்குதான். வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுவோம், அதே நேரத்துல அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்கோ அதை விட்டுறதுக்கும் மனசு வராது. ஒரு காட்டுல ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு நாலு பேர் வந்தாங்க. சுவாமி, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்னாங்க. என்னன்னு கேட்டார். இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியலன்னாங்க. அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னார் முனிவர். வந்தவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு, ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இத முனிவர் கவனிச்சார். சரி புறப்படுங்க என்னோடன்னார். எங்கன்னு கேட்டாங்க. இப்போ உங்க நாலு பேரையும் ஒரு புஷ்பக விமானத்துல அழைச்சிட்டு போறேன். இந்த உலகத்துல சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க பார்க்க போற அந்த காட்சி நியாயமா அநியாயமா அப்படிங்கறத என்கிட்ட சொல்லணும். நீங்க சரியான பதில் சொன்னா புஷ்பக விமானத்துல தொடர்ந்து பிரயாணம் பண்ணலாம், தவறான பதில் சொன்னா இந்த புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னார். நாலு பேருக்கும் பயம்தான், இருந்தாலும் முனிவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி புறப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் புறப்பட்டு ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறாங்க புஷ்பக விமானத்துல. அங்க நடக்கிற ஒரு காட்சியை காட்டுறார் முனிவர். அதோ அங்க பாருங்கன்னார். அந்த விமானத்துல இருந்தபடியே எல்லாரும் கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அங்க ஒரு தாய் புலி அப்பதான் குட்டி போட்டிருக்கு. குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. அதே நேரம் ஒரு தாய் மான், அதுவும் அப்பதான் குட்டி போட்டிருக்கு, அதுவும் இதே மாதிரி குட்டிகளை ஈன்ற உடனே பசிக்கு இறை தேடி அந்த பக்கமா வருது. இப்ப அந்த புலி அந்த மானை அடிச்சு போட்டுடுது, அதுவும் சாப்பிடுது, குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போ அந்த புலி குட்டிகள் முகத்துல மகிழ்ச்சி, தாயை இழந்த அந்த மான் குட்டிகள் முகத்துல துக்கம். இப்போ அந்த முனிவர் நாலு பேர்கிட்டையும் கேக்குறார், நீங்க இங்க பாத்தீங்களே இதுல எது நியாயம் எது அநியாயம் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, உங்க பதில் சரியில்லைன்னா இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், சொல்லுங்க பாக்கலாம்னார். முதல்ல ஒருத்தன் சொன்னா, அந்த புலி செஞ்சது சரிதாங்க, அது பசிக்கு அதுதான் ஆகாரம், தன்னுடைய பசிக்கு தானே இறை தேடிக்கிட்டுது, அதுல என்ன தப்பு, அவ்வளவுதான், அதனால புலி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னா அவ்வளவுதான், அந்த விமானம் அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டுது, அதனால அவன் கொடுத்த பதில் சரியில்லை அப்படிங்கறது புரிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டாவது ஆள் சொன்னான், புலி செஞ்சது பாவம், அந்த தாய்மான் என்ன தப்பு பண்ணிச்சு, இப்ப அந்த குட்டிகளுக்கு யாரு ஆதரவு, அதனால புலி செஞ்சது அநியாயம் அப்படின்னா அவ்வளவுதான், அவனையும் கீழே தள்ளி விட்டுடுது அந்த விமானம், இந்த பதிலும் சரியில்லை அப்படின்னு ஆயிட்டுது. இப்ப மூணாவது ஆள் வந்தான். முதல்ல ரெண்டு பேர் கீழே விழுந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தான், அதனால அவன் சொன்னான், ரெண்டுமே நியாயம்தாங்க, புலி வந்து இறை தேடினதும் இயற்கை, அதுக்கு மான் வந்து இறையானதும் இயற்கை, அதனால இதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா அவ்வளவுதான், அவனையும் அந்த விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுது. இப்போ நாலாவது ஆள் வந்தான். முனிவர் கேட்டார், நீயாவது சொல்லுப்பா இந்த செயலில் எது நியாயம்னார். அவன் தெளிவாக பதில் சொன்னான்,
அதாவது என்ன சொன்னான்னா எனக்கு தெரியல அப்படின்னா. அவனை விமானம் கீழே தள்ளல, சௌரியமா அழைச்சிட்டு போட்டுது. இவனும் பிரயாணம் சௌக்கியமா பண்ணானா. ஆக இதுதான் சரியான பதில்ங்கிறத முனிவர் உணர்த்தினார். இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, அதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட பண்டிதராலும் பதில் சொல்ல முடியாது. தெரியாதத தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். அதனால தேவையில்லாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்க கூடாது, வாழ்க்கைய குழப்பிக்க கூடாது. வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த காலத்து ஆள் ஒருத்தன் ஒரு பெரியவரை தேடி வந்தான். ஐயா ஒரு சந்தேகம்னா. என்ன உன்னுடைய சந்தேகம்னார். பகுத்தறிவுன்னா என்ன, விதின்னா என்ன அப்படின்னு கேட்டான். இதுக்கு அவரு, இப்ப உன்னுடைய வலது காலை தூக்குன்னார். தூக்கணும். சரி, இப்ப உன்னுடைய வலது காலை கீழே இறக்காம உன்னுடைய இடது காலையும் தூக்குன்னார். தூக்கணும். பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பெரியவர் சொன்னார், உன்னால ஒரு காலை தூக்க முடிஞ்சது, அதுதான் பகுத்தறிவு. ரெண்டு கால்களையும் ஒரே சமயத்துல தூக்குனா அடிபடும் அப்படிங்கிறது தான் விதி அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். இவன் தன்னுடைய விதியை நொந்துகிட்டே இடுப்பை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டான். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அழகான அரண்மனையில அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகா ஒரு மாளிகைய அந்த ஊர்லயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடிச்சதுல அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துடுறியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்க வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பா கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பாத்துங்களேன், சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாளிகை தீப்பெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியே என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய மகன் அங்கே ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன், கவலைப்படாதீங்க. இதை விட அழகான மாளிகையை நாம் புதுசாக கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுத்தி நின்ன எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனால் வித்தது பேச்சு அளவில் தான். இனிமே தான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்கள் கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும், அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிட்டதுன்னா. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தாவே சிரிப்பை நிறுத்தினான், மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு சம்பவம். இதிலிருந்து என்ன தெரியுது, அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது, அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது, மறுபடியும் அது தன்னுடையது தான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. ஒரு ரயில் வேகமாக போயிட்டு இருக்கு, அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நின்னுது. அப்போ அதில் ஒரு ஆள் ஏறினார், தலையில் ஒரு மூட்டையை வச்சிருந்தார். மூட்டையை தலையில சுமந்துக்கிட்டே உள்ளே வந்தார். மூட்டையை தலையில சுமந்துக்கிட்டே ஒரு இடத்துல உட்கார்ந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. இவர் தன் தலையில இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துகிட்டே வர்றார். எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்காந்துருக்குறீங்க தலையில் மூட்டையை வச்சுக்கிட்டு, மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க பாவம், தலையில் இருக்கிற மூட்டையை இறக்கி ரயிலில் வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னார் அவர். இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில் வச்சிருந்தாலும் ஒன்று தான், தரையில் வச்சிருந்தாலும் ஒன்று தான். அதனால ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லை. அதே மாதிரி தான் நம்ம மனமும், இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமா சுமந்துகிட்டு இருக்கிறோம். இத கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமா இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ற நாம மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா
பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாமல் வாழலாம். இந்த வெளி உலகத்தில் நாம் நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள் வெளியில் ஆன்மீக வாழ்க்கையில் பாரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல ஓடணும், மிதக்கணும், பயணம் சுகமாக இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் வந்து என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்போ மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால் வந்து இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான். உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில் அடித்து போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார். நான் இப்போ காலியாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதில் நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது கடினம்தான். ஆனாலும் மனிதன் வந்து அதில் உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில் ஒரு பெரிய மூங்கில் கூடையோடு ரயிலில் வந்து உட்காந்தான். கூடை தலையில் இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமாக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான் கூடையை தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாமல் சொல்லியிருப்பான். இப்போ என்ன, நேரில் வந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்லை, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னாரு இவர். அது எப்படின்னார் அவர், அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்போ இந்த கூடைக்குள்ளதான் உட்காந்துருக்கிறான் அப்படின்னார். நம்ம எத்தனையோ பேர் பிறக்கிறோம், அது ரொம்ப அபூர்வமாக சில பேர் அது மாதிரி அடுத்தவங்க பேரில் அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க. இவர் அண்ணன் நடராஜன் தான் பக்கத்தில் இருக்கார். இவர் என்ன பண்ணார்னா, இப்போ எனக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். நான் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து ரிட்டையர் ஆனேன் 2002. ரிட்டையர் ஆன உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாமல் வீட்டில் உட்காந்துக்குவோம், ஏதோ நம்ம விட்டு நம்ம காரியம் உண்டுன்னு பார்த்தா போகிறோம், இனிமேல் என்னத்தை பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் வெளி விவகாரம்லாம் வேண்டாம், நாம் சௌக்கியமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்தது எண்ணம். இவரும் அப்போ அந்த ரிட்டையர் ஆனார், ஆனால் அப்படி நினைக்கல அவர், நாம் சௌக்கியமாக இருந்தால் போதும்னு அவர் நினைக்கல. அதுதான் எனக்கு அவருக்கு உள்ள வித்தியாசம். அதனால தான் என்ன என் கையால் அவருக்கு கொடுக்க சொன்னாங்க. நான் எப்படி நினச்சிருந்தேன், அவர் கையால் நான் வாங்கியிருப்பேன் அப்படி பண்ணியிருக்கலாம். அவர் என்ன பண்ணார், அவர் ரிட்டையர் ஆகி ஊருக்கு வந்ததுமே யாரையோ கேட்டிருக்காரு, நம்ம பெரியவர் எங்கே அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு. ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வர்றார் ஊருக்கு, கும்பகோணத்துக்கு பக்கத்தில். நம்ம பெரியவர் ஒருத்தர் இருந்தார் நம்ம ஊரில், அவர் எப்படி இருக்காருன்னு ஏதோ விசாரிச்சிருக்காரு. அப்போ சொன்னாங்களாம், அவர் செத்து போட்டாரா ஏற்கனவே அப்படின்னு இருக்காங்க. செத்துட்டாரா, ஏன் செத்து போனார் அப்படின்னு கேட்டிருக்காரு. பசி சாப்பாட்டுக்கு இல்லாமல் செத்தார் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தான் அவர் யோசிச்சிருக்காரு, நம்ம ஊரில் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் செத்துருக்காரு, அப்போ நம்ம இவ்வளோ பேர் இருந்து அதுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியாமல் போட்டுது அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே அப்போ தான் அந்த எண்ணம் வந்தது. உடனே அவர் யாரையும் எதிர்பார்க்கலை, தனக்கு தான் பென்ஷன் பணம், தனக்குன்னு சில அந்த ஓய்வு பணியிலேருந்து ஓய்வு பெறப்போ ரிட்டையர் ஆகிறப்ப கிடைக்கிற பணம்லாம் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு வேற யாரையும் எதிர்பார்க்காம வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு இல்லாத கஷ்டப்படுறவங்களையெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டார். அவர் வீட்டு தோட்டத்திலேயே அப்படியே போட ஆரம்பித்து அப்புறம் வந்து தங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தங்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தாரு. இப்படி படிப்படியாக அது வளர்ந்து அதை பற்றி இப்போ பல பேர் கேள்விப்படுறவங்கள்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே கும்பகோணத்தில் உள்ள டாக்டர்கள்லாம் இலவசமாக வந்து வைத்தியம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு கட்டில் இல்லை, மெத்த இல்லைன்னா அதெல்லாம் வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சில பேர் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்துல் கலாம் அவர் வந்து அவர் உதவி பண்ண ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற எம்பி மணிசங்கர் ஐயர் அவருடைய ஃபண்டில் கட்டடம்லாம் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்படி அதுக்கப்புறம் பல பேர் வந்து எல்லா உதவியும் பண்ணி இப்போது எந்த சிரமமும் இல்லாமல் அதை நடத்திட்டு இருக்கிறார். நடத்திட்டு இருக்காருன்னா எல்லாருக்கும் வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடு போட்டு இப்போ பல முதியவர்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற நினப்பு வராமல் இவரே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அந்தந்த முறைப்படி அது அந்த ஊரில் சுடுகாட்டில் கூட நம்ம இடம் கொடுக்க மாட்டாங்க, தகராறு வந்துடும் உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஜாதிக்காரன் அல்லது இன்னொரு மதத்துக்காரங்களை சுடுகாட்டில் இடம் இருக்காது, பெரிய தகராறு வந்துடும் ஊரில். அதனால் பார்த்தாரு இது என் இடத்துலையே போதைங்கன்னு சொல்லி இவரே ஒரு இவருடைய நிலத்திலேயே எல்லாரையும் இறந்தவங்களும் புதைச்சிட்டார். அந்தளவுக்கு இவர் ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர் வேறு.
அதனால அவர் ஈரோட்டில் பரிசு வாங்குறத ரொம்ப பெருமையாக நினைப்பார். அந்த அளவுக்கு அவர் பகுத்தறிவு சிந்தனையாளர், பெரியார் கொள்கையில் ஈடுபடல. அந்த அப்படி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நமக்கு அவருக்கு நான் அப்படி நினைக்கல பாருங்க. நானும் அதே காலத்தில் தான் ரிட்டையர் ஆனேன். ஏதோ நாம சௌக்கியமா இருந்தா போறோம்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நமக்கு சில பேருக்கு தான் அந்த எண்ணம் வரும். அதனால தான் அவங்கள வந்து நம்ம பாராட்டுறது மனிதநேய மாமணி அப்படின்னு சொல்லி. ஏன்னா கோயிலுக்கு செய்யறதும் கோயிலுக்கு சில பேர் செய்வாங்க. கும்பாபிஷேகம் வைக்கிறது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது அப்படி பண்ணுறாங்க. ராமகிருஷ்ணர், பகவான் ராமகிருஷ்ணர் இருந்தார் குருதேவர், அவருக்கு இனிப்பு வாங்கிட்டு போனாராம் ஒரு சீடர். ராமகிருஷ்ணருடைய சீடர் நிரஞ்சனானந்தர்னு ஒருத்தர் அவருக்கு கங்கைக்கு அந்த கரையிலேருந்து இனிப்பு வாங்கிட்டு போகிறார். வாங்கிட்டு போகிறப்ப ஒரு 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 அம்மா இடுப்பில் ஒரு குழந்தை உட்காந்துக்கிட்டு பசியால் கத்துது. அந்த இனிப்பு வேணும் வேணும்னு கத்துது, பசியால் கத்துது அந்த அம்மா, அந்த குழந்தை. அந்த இவர் வந்து குருதேவருக்கு வாங்கிட்டு போகிறார். அந்த அம்மா சொல்லுது இடுப்பில் இருக்கிற குழந்தை, ஏய் உனக்கு வேற வாங்கித்தாரேன், அது வந்து சாமிக்கு போகுது, ராமகிருஷ்ணர் வாங்கிட்டு போகிறாங்க, அது வேண்டாம் உனக்கு நீ அப்படின்னா கேட்கமா. அதுக்கு குழந்தைக்கு என்ன தெரியும், அது பசியால் கத்துது. உடனே அந்த சீடர் என்ன பண்ணார், நிரஞ்சனானந்தர், இல்லைம்மா நீங்கள் இந்த குழந்தைய கீழே உட்கார வை அப்படின்னு உட்கார வச்சு இந்த குருதேவருக்கு வாங்கிட்டு போனார்ல அதை பிரித்து வச்சு சாப்பிட சொன்னார். பிள்ளைக்கு கொடுத்தார், குழந்தை நீ சாப்பிடு, அவருக்கு வேற வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்போ சாப்பிட்டுட்டு சிரிச்சுதான் அந்த புள்ள. அந்த அம்மா கேட்டிருக்கு, ஏன் சார் பகவானுக்கு வாங்கிட்டு போனத நீ இப்படி பச்சை பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்களே, இது பாவம் இல்லையான்னு கேட்டிருக்கு அந்த அம்மா. அப்போ சொன்னாரான் அந்த நிரஞ்சனானந்தர், இல்லைம்மா பகவான் சாப்பிட்றதும் பசிச்சவன் சாப்பிட்றதும் ஒன்று தான் அப்படின்னாரான். யார், குருதேவருக்கு வேற வாங்கி கொடுக்கலாம், பசிச்சவன் சாப்பிட்றது தான் பகவான் சாப்பிட்றது அப்படின்னு அந்த நிரஞ்சனானந்தர் சொன்னாராம். அது மாதிரி இவர் வந்து பசிச்சவங்களே சாப்பிட சொல்லிட்டு இருக்கார். பகவான் பேரில் நம்பிக்கை இல்லைன்னாலும் ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் பகவானுக்கு செய்கிற நல்லதுன்னு சொல்லி ஆன்மீகவாதிகள் அதை சொல்கிறாங்க. இவர் பசிச்சவங்களே சாப்பாடு போட்டுட்ருக்காரு. அதில் அப்போ நாங்கள் அடிக்கடி போய் பார்க்கறது உண்டு. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய வேதனைகள்லாம் கஷ்டம். இப்போ இவர் எங்களோட வந்து வெளியில் எங்கள் நண்பர்களோடு நாங்கள் வெளியில் அப்படி உல்லாசமாக சுற்றுறது உண்டு. ஆனால் இவர் வெளியில் வந்தால் ஒரு நாளைக்கு மேலே எங்களோட தங்க மாட்டார். இவர் ஞாபகம் பூரா அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து அவர் எப்படி இருக்கார், இந்த பெரியவர் எப்படி இருக்கார், அந்த அம்மா எப்படி இருக்குன்னு இப்போ ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், அதை கேட்டுகிட்டே தான் இருப்பார். ராத்திரி எங்களுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு போடுவார் ஊருக்கு, வெளியூர் போனால். அந்த அளவுக்கு அந்த அதே ஞாபகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் அதுவும் ஒரு அந்த அவர் கொடுத்தது தான் ரொம்ப பொருத்தம்ங்கிறது என்னுடைய வேலை. அது ஒரு அது மாதிரி உள்ளவங்களாம் இன்னும் நமக்குள்ள வெளியில் தெரியாமல் இருப்பாங்க. அவங்கள தேடி பிடிச்சி அவங்கள கூப்பிட்டு நாலு பேருக்கு முன்னாடி கௌரவப்படுத்தணுங்கிறது தான் அந்த மனிதநேய மாமணிங்கிறது. அது அது திசை மாதிரி போயிடக்கூடாது. திசை மாதிரி இப்போ எனக்கு கொடுத்தது மாதிரி யோசனை சொன்னவனுக்கெல்லாமா கொடுக்கறது, அது அது மாதிரி பண்ணால் அப்புறம் அந்த விருதுக்கு மரியாதை எல்லாம் போயிடும். உண்மையிலேயே அந்த அதுக்கு தகுதி உள்ளவங்களாம் பார்த்து கொடுக்கணும். அதனால் அதுக்காக என்கிட்ட கொடுத்து திருப்பி வாங்கிட போகிறார் அவர். துரை ஏதோ கை தவறுதெல்லாம் கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்துட்டு போடு போகிறப்பான்னு. அது மாதிரி அது மாதிரி ஒரு விருதுக்கு எப்போ கௌரவம்னா இது மாதிரி நபர்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கறது தான் கௌரவம். விருதுக்கும் கௌரவம், நகைச்சுவை மன்றத்துக்கும் கௌரவம். அந்த அதுதான் அந்த பசித்தவங்களுக்கு சாப்பாடு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இது சொல்லுவாங்க, ஒரு ஒரு பெரிய முதலாளி, அவர் சாமிக்கு ஏதோ அபிஷேகம் பண்ணணும், மறுநாள் வேலைக்காரனை விட்டு இந்த அபிஷேக பொருள்லாம் வாங்கியாச்சு, ஒரு வாழைத்தாறு வேணும், ஒரு வாழைத்தாறு ஒன்று வாங்கிட்டு வா, வாழைப்பழம் நல்ல பழமாக பார்த்து ஒரு தாரை வாங்கிட்டு வாங்கினாரான். இவன் இந்த வேலைக்காரன் போய் மார்க்கெட்டில் வாழைப்பழம் வாழைத்தாறு நல்ல தரம் வாங்கிட்டு வரான். மறுநாள் சாமிக்கு இது பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறது, அவன் வாங்கி வாழைத்தாரை தூக்கிட்டு வரான். வர்ற வழியில் இதே மாதிரி ஒரு குழந்தை பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மரத்தடியில் ஒரு குழந்தை பசி தாங்காமல் கத்துது. இவனுக்கு மனசு கேட்கல, சரி இவ்வளோ ஒரு தாரு இல்லை ஒரு பழத்தை பிச்சா என்ன கெட்டு போடும் அப்படின்னு ஒரு பழத்தை பிச்சு அந்த பசி இல்லை குழந்தைக்கு கொடுத்தான், நீ சாப்பிடு அப்படின்னு. அந்த குழந்தை வாங்கி சாப்பிட்டது சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தார் வாங்கிட்டு போகிறோம் சாமிக்கு, ஒரு பழத்தை பிச்சு கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகுதுன்ட்டு அவன் கொடுத்துட்டு போயிட்டான். கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். கொடுத்துட்டு மறுநாள் கோயிலில் கொண்டு போய் வச்சு எல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அந்த வாழைத்தாறு பூரா அழுகி போச்சு, வாழைப்பழம் பூரா அழுகி போச்சு. உடனே அந்த முதலாளிக்கு சந்தேகம், இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு, என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்டிருக்காரு.
அப்பா சொல்லிவிட்டான், ஒண்ணும் இல்லை நேற்று வாங்கிட்டு வரும்பொழுது பசியால ஒரு குழந்தை கத்திக்கிட்டு இருந்து ஒரு பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன், அதுதான் நடந்துருந்தது, அவருக்கு கோவம் வந்துட்டது. நீ அப்படி இருந்தா வேற வாங்கி கொடுக்கலாம்ல, சாமிக்கு வாங்கிட்டு வந்ததை போய் எதுக்கு பிச்சு கொடுத்த குழந்தைக்கு அப்படின்னு ஒரு கண்ணா பின்னாடி திட்டுனாரு. இப்ப பாரு பாவி தப்பு நடந்து போச்சு, எல்லா பழமும் அழுகி போச்சு, தெய்வ குத்தம் நடந்துட்டுது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்ப கடவுளே பேச ஆரம்பிச்சுட்டாரான்.